பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தவிர்க்கவே முடியாத சமூக சீர்திருத்தவாதினா அது நம்ம பெரியார் தான். தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக பெரியார் பண்ண போராட்டங்கள், நடத்தின கூட்டங்கள் எல்லாம் கணக்கிலே இல்லாதது. தன்னோட கடைசி நாள் வரைக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக பகுத்தறிவு கொள்கையோட சமூக நீதிக்காக பாடுபட்டவரை பல தலைமுறைகள் கடந்து மக்கள் கொண்டாடிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் அவருடைய பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டு வருது. சமூக நீதி போராட்டம்னு வந்தாலே தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அவரை பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க. அதுவும் இந்த காலத்தில் அதை இன்னும் அதிகமாக இருக்கிறதையும் பெரியாரை எல்லாரும் கொண்டாடுறதையும் நம்மளால பார்க்க முடியும். இது சங்கிகளுக்கு பல இடத்துலையும் எரிச்சலையும் கொடுத்துருக்குது. அண்மையில் செப்டம்பர் 17 அன்னைக்கு பெரியாரோட பிறந்த நாளை மாணவர்களை கூட்டி பெரியாரோட பேச்சுகளையும் எழுத்துகளையும் படிச்சு காட்டி இனிப்புகளை கொடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க. அங்கே வந்திருந்த குழந்தைகள் பெரியாரோட கருத்துக்களை கேட்டு அப்பப்போ கைத்தட்டி ரசித்தாங்க. ஆனால் அதை பார்த்து காண்டான இளம் RSS அமைப்பான விஸ்வ இந்து பரிஷத்தோட சில நபர்கள், இங்கே பாருங்க கடவுளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இவங்க இந்துக்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி கருத்துக்களை பேசுகிறாங்க, நம்ம மதத்தை தப்பாக பேசின பெரியாரை கொண்டாடுறாங்கன்னு வீடியோ எடுத்து போட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. உடனே அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் மேலே ஒரு வகுப்பினரோட மதத்தை அவமதிக்கிற நோக்கத்தோட பேசுறது, இனம் பிறந்த இடம் மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு குழுக்களிடையே பகையை ஊக்குவிக்கிறது அப்படின்னு இரண்டு பிரிவுகளின் கீழே கேஸ் போட்டு FIR பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அந்த நபர் பெரியாரோட கருத்துக்களை படித்து காட்டினதே தவிர அவரா எதுவுமே பேசலை. இவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டுறது எப்படி குத்தமாகும்? அதுவும் கடவுளை பற்றி பேசினா அது எப்படி மதத்தை அஃபெக்ட் பண்ணும்? பெரியாரோட கடவுள் மறுப்புன்றது பகுத்தறிவோட சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத விஸ்வ இந்து பரிஷத்தோட சங்கிகள் நிகழ்ச்சி நடத்தினவர் மதத்தை புண்படுத்திட்டாருன்னு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னது, பெரியாரா அவருக்கு போய் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களா அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு யோகியோட உத்தரப்பிரதேச போலீஸும் FIR போட்டிருக்கிறாங்க. பெரியார் ஃபோட்டோ அவங்க ஏரியாவில் இருக்கிறதும் பெரியாரை பற்றி படிக்கிறதும் அவருக்கு விழா கொண்டாடுறதும் சங்கிகளால் எப்படி பொறுத்துக்க முடியும்? அதுதான். ஆனால் ஒன்று, வழக்கமாக தமிழ்நாட்டில் தான் புண்படுத்திட்டாங்க அப்படின்னு அலறல் சத்தம் கேட்கும். ஆனால் பாருங்களேன், இந்த அலறல் சத்தம் உத்தரப்பிரதேசத்துலையும் கேட்குது. இப்போது தமிழ்நாட்டில் பெரியாரை கொண்டு போய் சேர்த்ததில் HRாஜாவுக்கும் சங்கிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. எப்போ பார்த்தாலும் திட்டுறது, சிலையை உடைக்கிறது, அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதனால் பெரியார் இன்னும் பரவலாக போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அதையே தான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் விஸ்வ இந்து பரிஷத்தும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சும்மா விட்டுருந்தா கூட பிறந்தநாள் விழாவில் இருந்த 150 குழந்தைங்களோட முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ கேஸ் போட்டு இன்னும் நிறைய குழந்தைகளை பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கவும் ஊக்கப்படுத்திருக்கிறாங்க. குட், வாழ்த்துக்கள். இப்படி சங்கிகள் எதையாவது பண்ண போய் அது அவங்களுக்கே பேக் ஃபயராக அமையிறது தான் வழக்கம். இந்த தடவை பெரியார் அந்த ஃபயரை வச்சுருக்கிறாரு. பெரியாருங்கிற நெருப்பை தண்ணியை ஊற்றி அணைக்கிறேன்னு பெட்ரோலை ஊற்றி விட்டுருக்குறாங்க. எப்படி பற்றி எரிய போகுதுன்னு போக போக பார்ப்பாங்க.